அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 8ஆம் தேதி சுக்கிர பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியின் காரணமாக சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா சிம்மராசினியர்கள் தனது வாழ்வில் சந்தித்து வந்த எப்பேற்பட்ட பிரச்சனைகளையும் ஒரு கை பார்க்கக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும் அதே போல் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சூரியனும் விருச்சிகத்தில் புதனும் தனுசு ராசியில் சுக்கிரனும் கும்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெற்று மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சகாயஸ்தானத்திற்கும் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அதே போல எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைப்பது மட்டும் இல்லாமல் இத்தருணங்கள்ல ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதிகார வர்க்கத்தினருடைய ஆதரவோடு புது முயற்சிகள்ல வெற்றி காண இருக்கீங்க. வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறுங்க. தொழிலில் ஏற்பட்ட குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது சிம்மராசினியர் பொறுத்த வரைக்கும் தருணங்கள்ல. மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வர வைக்குங்க. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல சிம்மராசினியர்கள் சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது, பொருளாதார பிரச்சனை அதிகரிக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதுங்க. கலைஞர்களுக்கு தடைகளை முறியடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு நேரமா தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குதுங்க. வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் உங்களை தேடி வந்து கிடைக்க இருக்குது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக அக்கறை செலுத்த வேண்டியது அவசியங்க. பெண்மணிகளுக்கு நிதானமும் பொறுமையும் தேவைங்க. பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் காணப்படும். இருந்தாலும் பண நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. அதனால் கடன் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல் சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது, வெள்ளிக்கிழமைகள்ல சிவன் மற்றும் சக்தி வழிபாடு சிறப்புகளை வழங்கும் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துது.